வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இங்கிலீஷ் இன் மை வே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா புது செட்டப்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இனிமேல் நம்ம செட்டப் இப்படி தான் பண்ணலான்னு ஒரு முயற்சி. எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. அப்புறம் எல்லாரும் என்ன தேடுறீங்கன்னு எனக்கு தெரியும். நாய் தானே? நாய் வந்து ஏதோ இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு, தெரியுதுங்களா? பாருங்க. சரி, நம்ம இப்ப டாபிக்கு போலாம். இன்னைக்கு என்ன டாபிக்னா ஒரு இங்கிலீஷ் சம்பந்தமான ஒரு டாபிக் தான். ஆனா உங்களுக்கு கட்டாயமா பிடிக்கும்னு நம்புறேன். ஏன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், இது எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்கும். இது என்னன்னா லவ்வை பத்தி. நீங்க எப்படி உங்களோட லவ்வை இங்கிலீஷ்ல மத்தவங்கள்ட்ட எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படிங்கிறது. எல்லாரும் ஐ லவ் யூன்னு சிம்பிளா சொல்லுவீங்க, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஆனா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா ஒரு யூனிக்கா எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அப்புறம் நம்ம டாபிக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ண விரும்புறேங்க. அது என்னன்னா, காதல் லவ் அப்படிங்கிறது சில பேர் அதை வந்து தப்பா புரிஞ்சிருக்காங்க. அது வந்து நீங்க காதலையும் காதலிக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் காதல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாதுங்க, நீங்க யாரை வேணாலும் லவ் பண்ணலாம், உங்க குடும்பத்தை லவ் பண்ணலாம், நீங்க யாரை வேணாலும் எதை வேணாலும் லவ் பண்ணலாம், நான் என் நாயை லவ் பண்ணலாம், எதை வேணாலும் நீங்க லவ் பண்ணலாம், சரிங்களா? இந்த சில பேருக்கு இது தவறான புரிதல் இருந்துட்டு இருக்கு. அதை தான் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நான் நினைச்சேன். சரி, நம்ம டாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். இனிமேல் நான் என்னோட ஐபேட் அப்பப்போ ரெஃபர் பண்ணிப்பேங்க. ஏன்னா நான் இவ்வளோ நாள் வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து நான் எழுதி வச்சுட்டு அதை மனப்பாடமாக வந்து உங்களுக்கு சொல்ல முயற்சிப்பேன். இனிமேல் வந்து நான் அதை பண்ணுறதுக்கு பதிலாக இதை அப்பப்போ ரெஃபர் பண்ணிக்கலான்னு முயற்சி செய்ய போகிறேன், சரிங்களா? இப்போ டாபிக்கு போகலாம். முதல் வந்து முதல் எப்படி சொல்லலாம், உங்களோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, ஐ லவ் யூ. ஐ லவ் யூங்கிறது சிம்பிளானதுங்க. அது ரொம்ப இதனோட தாக்கம் வேற எந்த இதுக்கும் கிடையாது. ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் ஐ லவ் யூ, கரெக்டுங்களா? இது இதை வந்து நீங்கள் யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம். நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி உங்கள் காதலன் காதலிகிட்ட மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்தினர் உறவினர் யாருக்கிட்ட வேணாலும் நீங்கள் வந்து ஐ லவ் யூ சொல்லலாம், சரிங்களா? அடுத்தது வந்துட்டு என்னன்னா, ஐ ஆம் இன் லவ் வித் யூ. ஐ ஆம் இன் லவ் வித் யூங்கிறது இதுக்கினோட உள்ளர்த்தம் இன்னும் ரொம்ப ஐ லவ் யூவோட கொஞ்சம் தாக்கம் ஜாஸ்தி. அதனால நீங்கள் வந்து உங்களோட காதலன் காதலி கணவன் மனைவி அவங்கள்ட்ட மட்டும்தான் சொல்ல முடியும், உறவினர்கள்ட்டலாம் சொல்ல முடியாது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு ஐ மீன் லவ் வித் யூ அப்படின்னு சொல்லாதீங்க, அது ரொம்ப தவறாக போகும், சரிங்களா? அடுத்தது என்னென்னா, யூ ஆர் தி லவ் ஆஃப் மை லைஃப். யூ ஆர் தி லவ் ஆஃப் மை லைஃப். இதை நீங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும், யாருக்கிட்ட பயன்படுத்துறதுங்கிறத வச்சு. ஏன்னா இது சொல்லும் போது நீங்க அறிவிக்கிறதா ஒரு இதோ, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறவங்கள்ட்ட மட்டும்தான் இதை நீங்க பயன்படுத்த முடியும். ஏன்னா யுவர் த லவ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னா இங்கிலீஷ்ல மீனிங் என்ன, என்னோட பூரா வாழ்க்கையிலையும் நீ தான் என்னோட காதல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால நீங்க வந்து சும்மா ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு யுவர் த லவ் ஆஃப் மை லைஃப் சொல்ல முடியாது இல்லையா? அதனால நீங்க யாரை கூட கடைசி வரைக்கும் வாழ போறீங்களோ அவங்கள்ட்ட யுவர் த லவ் ஆஃப் மை லைஃப் சொல்லலாம். அடுத்தது வந்து ஐ லவ் யூ டு தி மூன் அண்ட் பேக். I love you to the moon and back. எவ்வளோ வித்தியாசமாக இருக்குல்லங்க. இது வந்து இப்போது நடைமுறையில் நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, உனக்கு உன்னை வானத்துக்கும் பூமிக்கும் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஒரு அதனோட அர்த்தம். இதை நீங்கள் வந்துட்டு யார்கிட்ட வேணாலும் யூஸ் பண்ணலாம். முன்னாடி எல்லாம் காதலர் காதலி அதாவது கணவன் மனைவி அவங்கள்ட்ட மட்டும்தான் பயன்படுத்திட்டு தான். இப்போது நடைமுறையில் நண்பர் உறவினர் அவங்கள்ட்டையும் இது ஐ லவ் யூ டு தி மூன் அண்ட் பேக் அப்படிங்கிறது ஒரு அசால்ட்டாக போச்சுங்க. ஏன் மூணுனா, நம்ம நிலாவை அடிச்சுக்க காதல் பண்ண, நிலாவை அடிச்சு காதல் பண்ண வேற ஏதாவது இருக்குங்களா? அதனால தான் அந்த மூன் வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்கன்னு நான் நம்புறேன். அடுத்தது ஐ எம் கிரேசி அபவுட் யூ. ஐ எம் கிரேசி அபவுட் யூ, இது ஒரு இப்போ இந்த காலகட்டத்தில் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றதுதாங்க. இதுக்கு மீனிங் வந்து காதல் மட்டும் இருக்காது. இது வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும். என்னன்னா, நான் உனக்கு அவங்க பண்ணுற சில விஷயங்கள் கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அவங்கள பிடிச்சிருக்கலாம், அதனால ஐ எம் கிரேசி அபவுட் யூ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். காதல் மட்டும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கிடையாது. ஐ லவ் யூ விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன் இதுங்க. அடுத்தது ஐ எம் ஹெட் ஓவர் ஹீல்ஸ் ஃபார் யூ. ஐ எம் ஹெட் ஓவர் ஹீல்ஸ் ஃபார் யூ, இது எப்படின்னா உனக்காக நான் தலைகீழாக நிற்கிறேன் அப்படிங்கிற. ஹெட் ஓவர் ஹீல்ஸ்னால் தலைகீழாக நிற்கிறது. அதனால் உன்னோட காதலுக்காக நான் தலைகீழாக மாறுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். இதை வந்து நீங்கள் டீப்பா லவ் பண்றவங்கள்ட்ட மட்டும் சொல்லலாம். அடுத்தது யூஆர் மை அதர் ஹாஃப். யூஆர் மை அதர் ஹாஃப், இது வந்து இதுக்கு நீங்க சொல்லும் போது என்னில் பாதி நீ அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தங்க. என்னில் பாதி நீ, நானும் நீயும் சேர்ந்தா ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்றது அர்த்தம். அதனால நீங்க வந்து உங்களோட துணைவியார் இல்லை கணவர் அவங்கள்ட்ட மட்டும் நீங்க சொல்றது உகந்தது, சரிங்களா? அடுத்தது யூஆர் மை சன்ஷைன். You are my sunshine. சன்ஷைன்னா சூரிய ஒளி.
சூரிய ஒளி வந்து நம்மளுக்கு எப்படி வாழ்க்கையில வெளிச்சம் கொடுக்குதோ அந்த மாதிரி இவங்க வந்து அவங்கள வந்து நீ என் வாழ்க்கையில வெளிச்சம் கொடுக்குற அப்படின்னு சொல்றதா அர்த்தம். சரிங்களா, இன்னைக்கு இவ்வளவுதாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு குயிக் ரீகேப் பண்ணலாம், ஓகேங்களா? முதல் வந்து நார்மலான ஐ லவ் யூ, அடுத்தது ஐ எம் இன் லவ் வித் யூ, அடுத்தது யூ ஆர் தி லவ் ஆஃப் மை லைஃப், அடுத்தது ஐ லவ் யூ டு தி மூன் அண்ட் பேக், அடுத்தது ஐ எம் கிரேசி அபவுட் யூ, அடுத்தது ஐ எம் ஹெட் ஓவர் ஹீல்ஸ் ஃபார் யூ, அடுத்தது யூ ஆர் மை ஹாஃப் அதர் ஹாஃப், அடுத்தது யூ ஆர் மை சன்ஷைன். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் கட்டாயம் இதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் லவ்வை தெரிவிங்க, அவங்க கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆவாங்க. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற தகவல் உங்களுக்கு உடனுக்குடியாக வந்து சேரும். சரிங்களா, பார்த்தமைக்கு நன்றி, தன்னம்பிக்கை பெருகட்டும்.